தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்கான கம்பன் பாடல் எதுகை மோனை கட்டமைப்பால் கேட்பதற்கே நன்றாக இருக்கும், கேளுங்கள். மசரத மனையவர் வரவும் வாழ்மும் ஓர் நிசரத கணைகளால் நீர் செய்ய யாம் கசரத துரக ஆள் கடல் கொள் காவலன் தசரதன் மதலையாய் வருதும் தாரன். மீண்டும் சொல்கிறேன், கேளுங்கள். மசரத மனையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கணைகளால் நீர் செய்ய யாம் கசரத துரக ஆள் கடல் கொள் காவலன் தசரதன் மதலையாய் வருதும் தாரணி. தசரதன் மதலையாய் வருதும் தாரணி. இது திருமாலின் கூற்றாக அமைகிறது இந்த பாடல். தேவர்களும் முனிவர்களும் பிரம்மனிடம் சென்றார்கள். பிரம்மனிடம் சொன்னார்கள், இந்த அரக்கர்கள் ராக்கதர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை, அவர்களிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று. பிரம்மனால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ராக்கதர் கூட்டத்தின் தலைவன் ராவணனுக்கு பிரம்மன்தான் பாட்டன். எனவே பிரம்மன் இவர்களை அழைத்து கொண்டு சிவபெருமானிடம் சென்றார். சிவபெருமானிடம் இவர் தங்கள் குறைகளை சொன்னார்கள். சிவபெருமானாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ராவணனுக்கு அத்தனை வரம் வழங்கியவனே இந்த ஈசன் தானே. எனவே சிவபெருமான் இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு திருமாலிடம் சென்றார். இவர்கள் குறைகளை கேட்டுவிட்டு திருமால் சொன்னார், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் மசரத மனையவரை, மசரதம் என்றால் கானல் நீர், பழைய தமிழில் அதற்கு அதை பெய்த்தேரை என்று சொல்வார்கள். நடுச்சாமத்தில் கோடை காலத்தில் வெட்ட வெளியில் பயணிக்கும் பொழுது அந்த சாலையில் நீர் இருப்பது போல் தெரியும், அது வெறும் மாயை. இந்த மாய செயல்களை செய்ய வல்லுநர்கள் ராக்கதர்கள். எனவே இந்த மாய செயலை செய்யும் ராக்கதர்களை நிசரத கணையால், இரத்தம் படிந்த கணைகளால் நான் நீர் செய்வேன் என்றான் திருமால். அதை அவர்களை சாம்பலாக்குவேன் என்றான் திருமால். அதற்காக கச ரத துரக ஆள் கடல் கொள் காவலன். கச என்றால் கஜப்படை, யானைப்படை. ரத என்றால் தேர்ப்படை. துரகம் என்றால் குதிரைப்படை, ஆழ்படை. ஆகிய படைகளை கடல் போல் வைத்திருந்தானாம் தசரதன். கடல் கொள் காவலன் தசரதன் மதலையாய் வருதும் தாரணி. அந்த தசரதனின் மகனாக நான் வந்து பிறப்பேன் என்றான் ராமபிரான். இந்த ராமாயண காப்பியம் எழுதி வைத்து சொல்லி வைத்து நடத்தப்பட்ட ஒரு நாடகம். ராமன் திருமாலின் திரு அவதாரம். திருமாலின் கையில் இருந்த சங்கு சக்கரங்கள். பரத சத்ருக்னர்களாக பிறந்தார்கள். ஆதிசேடன் இலக்குவனாக பிறந்தான். தேவர்கள் வானரர்களாக பிறந்தார்கள். இவர்கள் அனைவரும் சொல்லி வைத்ததை செய்துவிட்டு போனார்கள். அறம்வெல்லும் பாவம் தோற்கும் என்ற காப்பியத்தின் மைய கருத்தை நிலைநாட்ட, இயற்கையில் ஊன்றிய கொள்கையை நிலைநாட்ட திருமாலே முன்னிலையிலிருந்து இந்த நாடகத்தை நடத்தி வைத்தான்.